வணக்கம். நியூஸ் ஒன் டிவி செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. வடசென்னையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மாம்பழம் காவல் ஆய்வாளருக்கு சக காவலர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் கொரோனா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாம்பழம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வந்த பாலமுரளி கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து இன்று சென்னை முழுவதும் ஆய்வாளர் பாலமுரளிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என சென்னை காவல்துறை டிஜிபி திரிபாதி உத்தரவிட்டதன் அடிப்படையில் வண்ணாரப்பேட்டை சரக காவல்துறை ஆணையாளர் சுப்புலட்சுமி தலைமையில் பழைய வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், ஆர்கே நகர், குறுக்குப்பேட்டை, புது வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை காவல் நிலைய காவலர்கள், உதவி ஆணையர்கள் ஆனந்தகுமார், ஜூலியஸ் சீசர், தினகரன் மற்றும் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், தலைமை காவலர்கள் என அனைவரும் உயிரிழந்த ஆய்வாளர் பாலமுரளியின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர்.